ஐக்கிய நாடுகள் சபையின் 34வது கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்களும் தமிழர் தரப்பு ஏமாற்றப்பட்டதற்கான பல்வேறுபட்ட விடயங்களும் சர்வதேசத்தில் வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனுடைய தன்மைகள் உண்மையில் இது எந்த அளவு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது, அடுத்த கட்ட நகர்வு எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் லங்காஸ்ரீஎஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையின் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம். முப்பத்தி நான்காவது கூட்டத்தொடர் எதிர்பார்ப்பினை தவிடு பொடியாக்கி இருப்பதான பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்துள்ளது. உண்மையில் நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? முதலாம் கட்டமாக வந்து 2015 அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்பட்ட 30.1 தீர்மானத்தை கூட வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடுமையாக விமர்சித்தது. அந்த தீர்மானம் உண்மையிலே ஒரு உள்ளக விசாரணை என்ற விடயத்திலே வந்து தமிழருடைய பொறுப்பு கூறல் விடயம் முடக்கப்பட்டதாக வந்து நாங்கள் பகிரங்கமாக வந்து குற்றச்சாட்டியிருக்கோம். அது ஒரு கலப்பு பொறுமுறை இல்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு முழுமையாக வந்து நீங்கள் பொறுப்பை கொடுத்து போட்டு வெறுமனே வந்து சர்வதேச நபர்கள் கொஞ்சம் பேரை வந்து அந்த பொறுமுறையில் வந்து சேர்த்து கொள்வது ஊடாக அது ஒரு கலப்பு பொறுமுறையாக மாறும் என்ற ஒரு அர்த்தம் கொள்ள முடியாது என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இன்றைக்கு 1.5 வருஷம் கழிஞ்சு நாங்கள் 2017 மார்ச் மாதம் வந்திருக்கிற ஒரு நிலையிலே அரசாங்கம் பகிரங்கமாக சொல்லியிருக்கு சர்வதேச பங்களிப்புன்றதுக்கு இடமே இல்லைன்றது மட்டுமல்ல, போன 2 கிழமைக்கு முன்னதாக வந்து பலாலிக்கு சென்று மைத்திரிபால சிறிசேன மிக பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். எந்த விதமான விசாரணையும் நீதி விசாரணையும் வந்து இராணுவத்துக்கு எதிராக நடைபெறுவதற்கு தான் அனுமதிக்க போகிறது இல்லைன்றதையும் சொல்லியிருக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இந்த 30.1 என்ற தீர்மானம் அக்டோபர் 2015 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்ததாகத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஸ்ரீலங்கா அரசுடைய அனுமதியோட இணைஞ்சு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட ஸ்ரீலங்கா அரசு அந்த தாங்களாகவே விரும்பி கொண்டு வந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை கூட அது நடைமுறைப்படுத்த தயாரில்லைன்றதை வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கிற நிலையில் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து 30.1 இன்னும் 2 வருஷ காலாவசம் கொடுப்பது நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பச்சை துரோகம் என்றதில் வந்து மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. 30.1 அந்த நடைமுறையினை கால அவகாசம் வழங்கியது தவறு என கூறுகின்றீர்கள். இந்த கால அவகாசம் வழங்குவதில் உண்மையில் யார் மீது அந்த தவறினை நீங்கள் கூறுகின்றீர்கள்? சர்வதேச சமூகத்தின் மீதா, அல்லது இலங்கை அரசின் மீதா, அல்லது யார் மீது அந்த பிரதானமான தவறு இருக்கின்றது? பிரதான தவறு வந்து சர்வதேச சமூகம் ஏற்கனவே நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சர்வதேச சமூகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய சுய நலங்களை பேணுறதுக்காகத்தான் செயல்படும். அது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். நாடு தன்னுடைய நாட்டின் நலனை பேணுவதுன்றது வந்து அதுதான் இயல்பு. அது அந்த நாடு வந்து தமிழ் மக்களுடைய நன்மையை தேடி தங்களுடைய நலங்களை கைவிடும் என்று எதிர்பார்க்கறது வந்து முட்டாத்தனம். அப்போ நாடுகள் வந்து அதை அந்த கோணத்தில் வந்து செயல்படுவது, அதாவது மேற்கும் இந்தியா வந்து இன்றைக்கு மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கன்ற ஆட்சியை வந்து விரும்புகின்றன. ராஜபக்ச சீனா சார்ந்தவர் அவர் திரும்ப வரக்கூடாதுன்றதற்காக வந்து அவங்க மிக தெளிவாக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கிற ஒரு நிலையில் அந்த இந்த அரசாங்கத்தை வந்து எந்த விதமான இடைஞ்சலுக்கும் உள்ளாக்காமல் பாதுகாக்கிறதுக்கு அந்த வல்லரசனுக்கு ஒரு தேவை இருக்கிற நிலையில் வந்து 2 வருஷ காலாவசத்தை கொடுக்கிறான். ஆனால் இந்த நாடுகள் இந்த அடிப்படையில் அந்த 2.5 வருஷ காலாவசத்தை நியாயப்படுத்தின என்றால் இன்றைக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளரான சுமந்திரன் இங்கு வந்து இது நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம், எங்களுடைய மக்கள் விரும்பி ஆதரித்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை நாங்கள் காப்பாற்றுவோம், இந்த அரசாங்கம் இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி உடனடியாக கேட்டுறீங்கன்னா வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து ராஜபக்சோட வந்து முகம் கொடுக்க இல்லாமல் போகும், சிங்கள மக்கள் வந்து கோவிப்பிடும், ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியாக வரும், பின் இந்த அரசாங்கம் வந்து விழக்கூடும்
ஆகவே இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டியது வந்து தமிழ் மக்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது. ஆகவே தயவு செய்து வந்து அந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்காத வகையில் ரெண்டு பேர் சேர்த்து காலாவாசத்தை கொடுங்கோண்டு இங்கே கேட்டிருக்கிறார். அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுடைய பெயரை பயன்படுத்தித்தான் இந்த சர்வதேச சமூகம் தங்களுக்கு உரிய நிலங்களை தங்களுடைய நிலங்களை வந்து பேணுறதுக்கு பயன்படுத்தினோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இதில் உண்மையிலே ஒரு பச்சை துரோகம் அளிக்கிற தரப்பு வந்து தமிழ் மக்களுடைய பெயரை பயன்படுத்தி அந்த ரெண்டு வருஷ காலாவாசத்தை கொடுங்கோண்டு கேட்டிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளரும் தலைவரும் தான். நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களோடு இன்றைய பக்கவரை பல விவாதங்களிலே இலங்கை அரசினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே வந்திருந்த, அதாவது முன்னாள் இலங்கை அரசினுடைய படைகளின் பிரதானியும் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர, அதே போன்று இன்னொரு பக்கவரை அமர்விலே செயலணியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய டாக்டர் பாக்கியசோய் சரவணமுத்து, நிமல்கா பெனாண்டோ அவர்கள் கூட இருவேறுபட்ட கருத்துக்களை கூறுகிறார். அவர்கள் படையினரை காப்பாற்ற வேண்டும், படையினர் குற்றம் இழைக்கவில்லை, படையினருக்காக நானும் கூட ரத்தம் சிந்தினேன் என்று அந்த ஓய்வு நிலை ரியல் அட்மிரல் கூறுகின்றார். இங்கு பாக்கியசோய் சரவணமுத்து அதே போன்று நிமல்கா பெனாண்டோ அவர்கள் இந்த அரசு இல்லாவிட்டால் இன்னும் ஒரு கொடுமையான அரசு வந்துவிடும் என்கிறார்கள். அப்படி என்றால் தமிழர் நலனை விட அங்கு எது முக்கியமாக தென்படுகிறது அவர்களுக்கு? அது அவர்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்துக்கும் வந்து இராணுவத்துக்கும் வந்து ஒரு விசாரணை எதுவும் நடக்காமல் வந்து இந்த அமர்வு வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிற்போடப்படுறதை வந்து அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ நான் அதைத்தான் சொன்னேன், தமிழ் மக்களுடைய நிலங்களை வந்து நாங்கள் தான் பிரதிபலிக்கும், தமிழ் மக்கள் தான் வெளிப்படுத்தும். அதே மாதிரி தென்னிலங்கை சார்ந்த சிவில் சமூகம் வந்து தங்களுடைய நிலங்களை அடிப்படைத்தான் செயல்படுவோம். வெள்ளரசர்கள் வந்து தங்களுடைய நிலங்களை அடிப்படைத்தான் செயல்பட போயிடும். அப்போ இங்கே மெட்டவே எல்லாரும் வந்து தங்களுடைய நிலங்களை பேணி கொண்டு இருக்க தமிழ் மக்களுடைய நிலங்களை பேணுறதுக்குண்டு எங்களை பிரதிநிதிகள் வந்து நாங்கள் எதிர்பார்க்க வந்து அவர்கள் வந்து எங்களுடைய நிலங்களை முட்டு முழுதாக விட்டு தமிழ் மக்களுடைய நிலங்களை கைவிட்டு போட்டு வேறு தரப்புடைய நிலங்களுக்காக வந்து வேலை செய்யணும். அதைத்தான் நாங்கள் பச்சை துருவமாக சொல்கிறோம். சிவில் சமூகம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பாக்கியசோதி சமூகத்துவாக இருக்கலாம், நிமல்கா பெனாண்டோவாக இருக்கலாம், இன்றைக்கு கூட வந்து நாங்கள் ஒரு சைட் இவெண்ட்டில் நீங்களும் இருந்தீங்கள், நாங்கள் இப்போ தான் முடிஞ்சு போட்டு நாங்கள் இங்கே வாரோம். அந்த சைட் இவெண்ட்டில் வந்து பாக்கியசோதி சமூகத்தும் நிமல்கா பெனாண்டோ மிக தெளிவாக சொல்லிடும் என்னென்னால் இப்போ இருக்கிற அரசாங்கம் விழுந்தால் வந்து வரப்போகிறது வந்து தங்களுக்கு மிக மோசமான ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்று அவைண்ட கருத்து என்றால் வந்து ராஜபக்ச மோசமான ஒருவர் தங்களுக்கு கூட, அதாவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்துக்கு கூட ராஜபக்சன் ஆட்சி வந்து வேலை செய்கிறதுக்கு இடமளிக்க இல்லை. அப்போ அவைண்ட நோக்கம் என்ன? தங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட வேணும். இந்த அரசாங்கம் வந்து தங்களுக்கு செயல்படுறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேணும்ன்றது தான் தென்னிலங்கை சிவில் சமூகத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேணும்ன்றது தான் அவைண்ட பிரதான நோக்கம் என்றால் தமிழ் மக்களுடைய நலங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலங்கள், நீதி நியாயம் அது எல்லாமே வந்து பின்னிடத்துக்கு தான் போகும். அப்போ அவர்கள் கடைசி வரைக்கும் கேட்க போகிறது இல்லை. தமிழ் மக்களுடைய நலங்களை மையப்படுத்தி எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்க போகிறது இல்லை. அதே போல் இராணுவத்துடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற அந்த அவருடைய பேர் எனக்கு தெரியாது, சரத் வீரசேகர், அவர் இராணுவத்துறை நலன் தான் கேட்க போகும். இராணுவத்தில் வந்து அவரும் ஒரு குற்றவாளியாக இருக்க, அவரும் ஒரு சந்தேக நபராக இருக்க, அவர் வந்து இதே எங்களுடைய இராணுவத்தை வந்து விசாரிக்கணும், தன்னை விசாரிக்கணும்னு கேட்பார். இல்லை அப்போ அவர் வந்து இங்கே சொல்ல போகிறார் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் காலாவாசம் வழங்கப்பட்டிருக்கு, அவருக்கு நல்லா தெரியும் வந்து எந்த விதமான பிரச்சனை வரப்போகிற இல்லை. அவருடைய அவருடைய ஜனாதிபதியை சொல்லியிருக்கு வந்து இராணுவத்துக்கு எதிராக ஒரு வழக்கு கூட வந்து தாக்கல் செய்யப்படாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அவர் சொல்கிறார் நாங்கள் ஒரு பிள்ளையும் செய்யலை. அத்தோடு இரண்டு வருட கால அவகாசங்கள், நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தோடு இன்று வரை இருக்கின்றீர்கள், பல சாட்சியங்களை சேகரிப்பதிலும் கூட அந்த மக்களுக்கு பலமாக இருந்தீர்கள். இந்த இரண்டு வருட கால அவகாசம் என்பது அந்த சாட்சியங்களுடைய எதிர்காலத்தை எப்படி உறுதி செய்ய போகின்றது? அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்காத வகையில் இருக்கும் என நம்புகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு இராணுவம் வந்து எந்த விதத்திலையும் வந்து மாற்றப்பட இல்லை. இந்த இராணுவம் இன்றைக்கு இருக்கிற தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இராணுவம் தான் அந்த மிக கொடூரமான குற்றங்களை செய்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து சாட்சியம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல அந்த மக்கள் வந்து துணிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து சாட்சியத்தை கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது இருக்கிற சாட்சியத்தை பார்க்கணும், சாட்சியம் கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து வயது போனவர்கள்,
தங்களுடைய பிள்ளைகள் வந்து காணாமல் போனது, அந்த பிள்ளைகள் கொல்லப்பட்டது, அந்த சாட்சியை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து வயது போனவர்கள், உண்மையிலே எந்தளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள், போரால் பாதிக்கப்பட்டார், காயப்பட்டார், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் வந்து எந்தளவு தூரத்துக்கு வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து அவர் நின்று பிடிக்கலாம்ன்றதும் ஒரு கேள்வி. மூன்றாவது வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கும் நெருக்கடி கூடிக்கொண்டு போக, இன்றைக்கும் சாட்சியமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்றைக்கு நாட்டை விட்டு தப்பியோடு பார்க்குறார்கள். 100 கணக்கான ஆட்கள் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து வெளியேறினர், வெளியேறி பிடிபட்டு திரும்பி வந்து குற்றவாளிகளாக இங்கே திருப்பி அனுப்பப்பட்டு இங்கே பிடிக்கப்பட்டு அவர்களும் வந்து இப்போ சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் 2 வருஷம் அண்டது நடைமுறையில் வந்து இருக்கக்கூடிய சாட்சியத்துடைய நம்பகத்தன்மையை வந்து முற்றுமுழுதாக குறைக்கிறதுக்கான ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்குறதாக தான். இன்னும் பல்வேறுபட்ட, அதாவது காணாமல் போனோருடைய விடயம் இன்னும் அப்படியே கிடப்பில் கிடக்கின்றது. அதாவது அவசர கால தடைச்சட்டம், பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டவருடைய விவகாரம், முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுடைய நிலைமைகள் அப்படியே ஜெயில்களுக்குள் முடங்கி கிடக்கின்றன. இலங்கையில் நல்லாட்சி அரசு என்று கூறுகின்றார்கள், நீங்கள் அந்த மண்ணில் நின்று அரசியல் செய்கின்றீர்கள், அந்த மக்களுடைய வேதனைகளோடு நிற்கிறீர்கள், ஏன் இவற்றினை பெறுவதில் என்ன சிக்கல், அல்லது காணாமல் போனோருடைய தாய்மார் கேட்கின்றது போன்று இருக்கிறார்களா இல்லையா, அதற்கான பதிலை கூட ஏன் நல்லாட்சி அரசு நல்லவர்கள் என்று சர்வதேச முத்தியவர்களால் கூற முடியாமல் இருக்கிறது? காணாமல் போனவர் தொடர்பாக வந்து நியாயத்தை கொடுப்பது, நீதியை கொடுப்பது வந்து இந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்றால், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வந்ததுக்கு பிறகு தங்கள் கைது செய்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நபரை வந்து கொலை செய்கிறது பாரதூரமான குற்றம். எந்தளவு தூரத்துக்கு போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை என்றது அந்த குற்றங்கள் வந்து மிக மோசமாக வந்து கருதப்படுகின்றதோ, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தாங்கள் கைது செய்து அந்த கைது செய்ததுக்கு பிறகு வந்து கொலை செய்து கொலை செய்கிறான்றது வந்து அப்படிப்பட்ட மிக மோசமான சர்வதேச மனிதநேய குற்றங்களாக கணிக்கப்படுகின்றன. இன்றைக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வந்து காணாமல் போனவர் அனைவரும் வந்து செத்திருக்கிறதாக வந்து கூறியிருக்கிறார், இறந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவர் அப்படி கூறுவது வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து இறந்தது என்று எந்த ஒரு கட்டத்திலையும் வந்து சொல்ல போகிறது இல்லை. அப்போ அவர்கள் அப்படி சொன்னால் அது ஒரு பாரதூரமான குற்றத்தை வந்து தாங்களாகவே வந்து ஏற்றுக்கொள்றதாக இருக்கும், ஒரு குற்ற ஒப்புத வாக்கு மூலமாக வந்து அமையும். அப்படி அமைந்தால் அரசுக்கு பாரதூரமான விளைவுகள் வரும். இப்போ அந்த கோணத்தில் அவர்கள் அதை கொடுக்க போகிறதில்லை, உண்மையை கொடுக்க போகிறதில்லை. அதுக்காக தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம், குற்றத்தை ஏற்படுத்தினவர்களுடைய கையிலே நீங்கள் இந்த பொறுப்பை கொடுத்தால், பொறுப்பு கூறுன்ற விடயத்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொடுத்த நீங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க போகிறதில்லை, அதை தாண்டியும் நாங்கள் போகணும். ஒரு 1.5 வருஷத்தில் வந்து மிக தெளிவாக இந்த நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய அரசாங்கமே வந்து சொல்லியிருக்கு, தாங்கள் நல்லாட்சியை கொண்டு நிலைநாட்டப் போவதில்லை, தமிழரை பொறுத்தவரையிலே பொறுப்பு கூறல் தொடர்பாக வந்து அது நடக்க போற இல்லாத ஒரு காரியம் என்றதை வந்து மிக அப்பட்டமாக சொல்லியிருக்கிற நிலையிலே நாங்கள் தொடர்ந்தும் வந்து இந்த அரசாங்கம் செய்யும், 2 வருஷத்தில் செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பது முட்டாள். நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது சரணடைந்தவர்கள் இராணுவத்திடம் சென்றவர்களை மிகவும் கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று. அந்த 2009 சரணடைதல் தொடர்பில் நீங்களும் அதில் ஒரு விதத்திலே மக்களை காப்பாற்ற வேண்டும், அல்லது முன்னாள் விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சமரச முயற்சியெல்லாம் ஈடுபட்டிருந்தீர்கள். அவைகள் கூட இன்று பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் ஒரு சாட்சியாக இருக்கின்றார், அதே போன்று மேரி கொல்வி நம்மையார் என்று இறந்து விட்டார், அவரும் ஒரு சாட்சி, நீங்கள் பலரோடு தொடர்பு கொண்டீர்கள். அந்த சம்பவங்கள் தொடர்பில் இன்று சர்வதேசம் அப்படியே மறந்துவிட்டது. அன்றைய நாட்களில் உங்களிடம் சர்வதேச ரீதியான தொடர்புகள் அப்படி இருந்தது? இல்லை, நான் என்னுடைய உண்மையிலே பிரான்சிஸ் ஹாரிசனாக இருக்கலாம், மேரி கோபினாக இருக்கலாம் வந்து அவை இருவரும் வந்து அரசாங்கத்தோடு பேசி ஒரு வெள்ளக்கொடி ஊடாக, வெள்ளக்கொடியை காட்டுவதின் ஊடாக வந்து அந்த சரணடைய விரும்புகிறவர்களுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படுத்தலாம்ன்ற ஒரு கோணத்தில் தான் அவர்கள் உண்மையிலே இயக்கத்தோடையும் வந்து பேசினார். இயக்கம் என்னை கொண்டு வந்து அரசாங்கத்தோடு பேச சொல்லி கேட்க, நான் கதைச்சது வந்து வெள்ளக்கொடி சம்பந்தமாக இல்லை, மாறாக வெள்ளக்கொடி ஊடாக சரணடைவதில் பிரயோசனம் இல்லை, அது ஆபத்து என்ற அடிப்படையில் நான் உண்மையிலே கதைச்சது வந்து நாங்கள் ஐசிஆர்சியை வந்து இதில் வந்து மீடியேட் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும், மத்தியஸ்தம் செய்கிறதுக்கு முன் வரணும்,
அல்லது வந்து அரசாங்கம் அதை நிராகரிச்சு ஐசிஆர்சியை கொண்டு வர இயலாண்டு நிராகரிச்சு இருந்தால் ஐசிஆர்சிக்கு வந்து பல நிபந்தனைகள் இருக்குது. எப்படி எப்படி இந்த சிலிண்டர் ஸ்டீரியோ உண்டு, அப்போ அது காலத்தை இழுத்தடிக்கும் என்ற கோணத்தில் வந்து அதை நிராகரித்தவர்கள். ஆனால் அரசாங்கமே வந்து ஒரு மாற்று திட்டத்தை முன்வைத்தவர்கள், அதாவது சட்டத்தரணிகள் ஆயர்மேர் மதகுருமேர் முக்கியமாக வந்து பிஷப்மேர் போன்றவர்களை வந்து கொண்டு அவர்கள் சாட்சி அளிக்கக்கூடிய வகையிலே அந்த அந்த சரணடைகிற பிரச்சனையை தீர்க்கலாம் என்று இயக்கத்தோடு கதைச்சதுக்கு பிறகு வந்து ஆயர்மேர் அதாவது விசேஷமாக வந்து மன்னர் ஆயராக இருந்த ஆயர் ஜோசப் அவர்களும் கிழக்கு ஆயராக அப்போ கிழக்காகத்தான் இருந்த ஜோசப் ஆயர் அவர்களும் நேரடியாக வந்து இயக்கம் பக்கத்திலே தமிழ் தரப்பில் இருந்து நானும் அரசு தரப்பில் இருந்து பசில் ராஜபக்சவும் இராணுவத்திலே ஒரு பிரதிநிதியும் இயக்கத்திலே இருந்து நடேசன் அண்ணே வழியில் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு வர வேண்டியது தான் நாங்கள் கதைச்சிடோம். அந்த இணக்கப்பாட்டு வந்ததுக்கு பிறகு 17 இது 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 கதைச்சு முடிவெடுக்கப்பட்ட வந்து 16 மே மாதம் 17 தான் ராஜபக்ச ஜோர்டனில் இருந்து அந்த பொது நிலவாய நாடுகளுடைய கான்ஃபரன்ஸுக்கு போய் சென்றிருந்தவர். அதுக்கு பிறகு அவர் வந்து இறங்குறார். ஆனால் அவர் வந்து இறங்கி தேசிய பாதுகாப்பாகவே இந்த விடயம் ஆராய்ந்து அதை நிராகரித்தார். அப்போ நான் தலையிட்டு இந்த சரண்டர் செய்கிறதுக்கான பேசி இணக்கம் கண்ட அந்த பொறிமுறை முற்றுமுழுதாக அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்டது. நான் கடைசியாக வந்து இயக்கத்தோட கதைக்க நடேசன் அண்ணையும் பிடித்த உடனே என்னோட 18 புட்டிய காடு மிக நெருக்கடியான ஒரு நிலையில் வந்து என்னோட தொடர்புபடுத்த இரவிரவாக தொடர்புபடுத்த என்னட்ட கேட்டது என்னென்றால் வந்து அரசு தரப்பும் வேறு வேறு தரப்புகளும் வந்து தங்களுக்கு சொல்கிறதாக வந்து இந்த வள்ளிக்கொடியை பிடிச்சு கொண்டு சரண்டர் பண்ண சொல்லி அதை பற்றி என்ற கருத்தை கேட்டு நான் சொன்னேன் அண்ணே நான் எனக்கு இந்த வெள்ளக்கொடியில் வந்து நம்பிக்கை இல்லாதபடியால் தான் நான் அந்த மற்ற மாற்று வழியை வந்து நான் மாற்று வழிக்காக வந்து நான் பாடுபட்டேனான் அது சிறவெறி இல்லாத ஒரு பட்சத்தில் நான் உங்களுக்கு வந்து வெள்ளக்கொடி பிடிச்சு கொண்டு போக சொல்லி நான் எந்த வாயால் சொல்லிடலாம் எனக்கு என்னென்னா எனக்கு அந்த அதில் வந்து நம்பிக்கை இல்லையன்றது தான் நான் சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்லுவாருன்னா இந்த உண்மைகள் அனைத்தும் வெளிவந்து யார் யாரோட பேசினேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் 16 4:30 மணிக்கு இயக்கம் உத்தியோகபூர்வமாக என்னூடாக வந்து அரசாங்கத்துக்கு அறிவிச்ச வந்து தாங்கள் ஆயுதத்தை மௌனிச்சிருக்கிறதா 16:30 அதை நான் அறிவிக்க 100,000-1.5 லட்சம் இடையில மக்கள் புள்ளிவாய்க்காலில் இயக்க கட்டுப்பாட்டில் இருந்தார். 10:11 16 மே மாதம் இயக்கம் என்னோட திரும்பம் தொடர்படுத்தி சொல்லுது நாங்கள் ஆயுதத்தை மௌனிச்சிருக்கிறோம் போராட்டத்தை மௌனிச்சிருக்கிறோம் அப்படி இருக்க வந்து ஷெல் அடித்து பெரிய பெரிய ஆர்டிலரி அடித்து ஆக்கள் குத்து குத்தா செத்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்தார். அப்போ இராணுவம் ஆயுதத்தை மௌனித்ததாக அறிவித்ததுக்கு பிறகாக 16 உத்தியோகபூர்வமாக எனக்கு தெரிஞ்சவர்கள் சில வழியில் இதுக்கு முதலே வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு வந்து தாங்கள் ஆயுதத்தை கைவிட்டு மௌனிக்கிறதுக்கு தயாரென்று சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சாட்சியமாக இருக்க 16:30 வந்து அறிவித்ததுக்கு பிறகு எத்தனையோ நபர்கள் வந்து கொல்லப்பட்டது தேவை. அப்போ அதுக்கு பிறகாவது வந்து கொல்லப்பட்ட ஒவ்வொருத்தரும் தமிழரை வந்து அழிக்க வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் தான் கொல்லப்பட்டது. அது இல்லை படுகொலை, அதுண்ட அர்த்தம் இல்லை படுகொலை. நாங்கள் சண்டை பிடிக்க போகிறதில்லை, நாங்கள் சிறண்ட பண்ணுறதுக்கு தயாரென்று சொன்னதுக்கு பிறகும் அவங்களை கொலை செய்கிறதுண்டா அது திட்டமிட்டு அந்த மக்களை அழிக்கிற நோக்கத்தோடு மட்டும்தான் செயல்பட்டதுன்றது நிரூபிக்கப்படுது. அப்போ இப்படிப்பட்ட பாரதூரமான குற்றங்கள் இருக்குது. இந்த குற்றங்கள் இந்த இராணுவம் இல்லாட்டி இந்த அரசு இந்த இராணுவத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து விசாரிக்கும் என்று நினைப்பது முட்டாள். நாங்கள் தொடர்ந்தும் இந்த அரசுக்கு வந்து 2 வருஷ காலாவாசம் கொடுப்பது பாதிக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு செய்கிற பச்ச துரோகம். அந்த துரோகியில் எங்களுடைய மக்கள் இனங்காண தொடங்க வேண்டும்.
அந்த துரோகியில இனம் கண்டு அந்த துரோகியில நிராகரிக்காமல் இருக்கிற வரைக்கும் இந்த இனத்துக்கு விமோசனம் கிடைக்க போறது இல்லை. லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையில் கலந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் ஈழத்தமிழர்களுக்கு எந்த அளவில் பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது, அதற்கு ஈழத்தமிழினம் எப்படியான வகையில் தங்களை தயார்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் விரிவாக விளக்கம் அளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.